வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாநாடு படத்தோட ரிவ்யூ. என்னமோ டெனட் படம் மாதிரி போட்டு குழப்புற. மாநாடு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லூப் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். அதாவது ஒருத்தருக்கு ஒரே சம்பவம், அவர் ஒரே நாள் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அவங்க மைண்டுக்குள்ளே. ஸோ இதுதான் டைம் லூப்போட பேசிக் கான்செப்ட். அது ரியாலிட்டியாக மாறுமா இல்லையா, அதுக்கும் அது அதோடய சேஞ்சஸ் எப்படி இருக்கும், அது எதனால் நடக்குது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் க்வெஸ்டினபிள். படத்தோட கதைப்படி பார்த்திங்கன்னா, அப்துல் காலிக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃப்ளைட் ஜேர்னியில் போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு வந்து திரும்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதாவது ஒரு நாளோடைய நிகழ்வுகள் வந்து அவருக்கு திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. நோ மேட்டர் வாட் தட் கீப்ஸ் ரிப்பீட்டிங். அதை நம்பணுமா இல்லை ஜஸ்ட் கனவு தானா அப்படின்னு விட்டுட்டு போகணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கிறவர் தான் அப்துல் காலிக். அந்த கனவு தான் இந்த படத்தோட கதை. ஒரு மாநாட்டில் வந்து சிஎம் கொல்ல போகிறதாகவும், அதை வேறு ஒரு டெரரிஸ்ட்டை வச்சு செஞ்சுட்டு பழியை மட்டும் சிம்போட கேரக்டர் அதை அப்துல் காலிக் மேலே போடுற மாதிரி ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்குது அவருக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த கனவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இவர் வந்து அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இல்லை அதை எப்படி தடுக்கிறது, ஏன் அப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத கனவு மூலமாகவே இவர் வந்து இந்த டைம் லூப்பில் சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாமல் அதில் ஸ்டக்காக இருக்கார் ஹீரோ. இந்த டைம் லூப்லேருந்து ஹீரோ வெளியே வந்தாரா இல்லையா, அவரால் இந்த அசாசினேஷன் அட்டெம்ப்ட் தடுக்க முடிஞ்சுதா இல்லையா, இல்லை அவரால் அதுலேருந்து தப்பிச்சாரா, இதுதான் மாநாடு படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கலி இட் இஸ் அ ப்ரில்லியன் ஃபிலிம். ரைட்டிங் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி அண்ட் தென் மியூசிக் அஃப்கோர்ஸ், ஆக்டர்ஸோட நடிப்பு எல்லாமே படத்தில் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. கோவிடில் எடுத்தனாலேயோ தெரியல, நிறைய இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்டடாக கம்மியான பீப்புள் வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அது கதை எங்கேயுமே அஃபெக்ட் பண்ணல. தேவையான விஷயங்களை வந்து அழகாக லிமிட்டடாக கேப்சர் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. ஸோ அனாவசியமாக பட்ஜெட் எதுவும் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் போகாமல் எங்கெங்கே எவ்வளோக்கெவ்வளோ கன்ஃபைன்ட் ஸ்பேசஸ்க்குள்ளே எவ்வளோ தூரம் படத்தை முடிக்க முடியுமா அப்படி முடிச்சிருக்காங்க. அது தெளிவாக தெரியுது. பட் ஆனால் அது வந்து ஒரு ஷார்ட் கம்மிங்காக தெரியல. இட் லுக்ஸ் கமெண்டபிள். அண்ட் ஸ்டன்ட்ஸ் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுருக்காங்க, விச் இஸ் ஆல்சோ ரியலி குட் திங். தேவையில்லாமல் ஓவராக ஹீரோவை பில்டப் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுருக்காங்க, விச் இஸ் ஒர்க் வெரி வெரி குட் இன் த ஃபேவர் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் அ கம் பேக் ஃபார் வெங்கட் பிரபு அண்ட் சிம்பு. கான்செப்ட் வைஸும் சரி, அதே சமயம் த்ரில் எலிமெண்ட்டும் சரி, அந்த ஃபன் எலிமெண்ட்டும் சரி, அதெல்லாம் கெடாமல் ரொம்ப அழகாக வந்து படத்தை கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு. எங்கேயுமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது, டம் டவுன் பண்ணுறது, ஆடியன்ஸ்க்காக நான் இதை பண்ணுறேன், இது புரியுமா புரியாதாங்கிற டவுட்டே இல்லாமல் 100% கன்விக்ஷனோட எஸ் இதுதான் நம்ம பண்ண போகிறோம், எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் பிளாட்டை வந்து தெளிவாக ஐ திங்க் இஸ் ரிட்டன் இட் வெரி வெரி வெல். ரொம்ப நாளாக அவர் மைண்டில் இருந்த ஸ்கிரிப்ட்னு நினைக்கிறேன். அதை வந்து ரிஃபைன் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு படத்துக்கு. அதே மாதிரி சிம்போட ஆக்டிங் இஸ் ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அவரோட ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் எல்லாமே படத்தில் தெரியுது. அதுமாதிரி அந்த கெட்டப்பு, அவர் ஆக்ட் பண்ணுற விதம் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக கிரவுண்டடாக பண்ணியிருக்காரு. இந்த கதைக்கு என்ன தேவையோ அது பர்ஃபெக்டாக ஒரு ஹீரோவாக வந்து ஃபிட் ஆகிருக்காரு. எக்ஸ்ட்ரா சாங்ஸ் கிடையாது, பஞ்ச் டயலாக்ஸ் கிடையாது, கிரிஞ்சி ஸ்டஃப் எதுவுமே கிடையாது. படம் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் சப்போர்ட்டிங் கேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிரேம்ஜி, கருணாகரன், கல்யாணி இவங்களோட ரோல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இட்ஸ் ஆல் ரெக்வயர்ட். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. நிறைய சீன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த ரிப்பீட் ஆகும்போது என்னென்னா, தெருமே ஒரே கேமராங்களை காட்ட முடியாது, நிறைய கேமரா ஆங்கிள்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையுமே எடிட் பண்ணுறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த ஈவெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகும்போது ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது எடுத்திருப்பாங்க, மேபி வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து எடுத்திருப்பாங்க, இல்லைனா ஒரு ஸ்லைட் சேஞ்சஸோடு எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாத்தையும் எடிட் பண்ணி பார்க்கும்போது லைக் எப்படியும் திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் ஆடியன்ஸுக்கு இருக்குது. ஏன்னா கதை அப்படி தான், டைம் லூப்புடுறதுனால. ஸோ அந்த எடிட் வந்து எப்படி இருக்கணும்னா, சலிக்காமல் இருக்கணும். ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து எல்லா எதிர கேமரா ஆங்கிள் சேஞ்ச் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க, சம் கைண்ட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் இருக்கும், ஆர் கொஞ்சம் பிளாட் கொஞ்சம் சேஞ்சாக கூட வரும் ஒவ்வொரு எபிசோட் ரிப்பீட் ஆகும்போதும். ஸோ அதை வந்து பிரவீன் கேயிலோட எஃபர்ட் ரொம்ப நல்லா தெரியுது. இட்ஸ் எஸ் 100th ஃபிலிம் ஆஸ் அன் எடிட்டர். ஸோ அவர் எடிட் பண்ணியிருக்கிற விதம் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ். அதுதான் வந்து படத்தை கிறிஸ்பாக வச்சுருக்கு. அண்ட் ஒவ்வொரு தடவை ரிப்பீட் ஆகும்போதும் நமக்கு அந்த கண்டினியூட்டி கெடாமல் நிறைய இடத்துல வந்து
அந்த ரெப்படேட்டிவ் ஷார்ட்ஸை வந்து காட்டாமல் அதை கட் பண்ணி பைபாஸ் பண்ணி போயிருப்பார். பட் நமக்கு எங்கேயுமே அது வந்து அது ஒரு தடையாக இருக்காது. ஓகே, இது இந்த இடத்துல ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெளிவாக பிரவீன் கேயலோட எடிட்டிங் வந்து நமக்கு புரிய வைக்குது. அதே மாதிரி யுவனோட மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். சாங்ஸ் இல்லைனாலும் ஒரே ஒரு சாங் தான் இருக்குது, டூ கம்ஸ் இந்த மிடில் அண்ட் கோஸ் ஆன். ஸோ அந்த சாங்ஸ் நிறைய இல்லைனாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பூந்து விளையாடி இருக்காங்க யுவன். இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஃபன் அண்ட் கான்செப்ட் ஓரியன்ட் ஃபிலிம். இந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்ட் ஃபிலிமை இவ்வளோ ஃபன்னாக எடுக்க முடியுமா அப்படின்னா வெங்கட் பிரபுவால் மட்டும்தான் முடியும், ஐ திங்க் ஸோ. பிகாஸ் மற்ற டேரக்டர்ஸ்லாமே இது கொஞ்சம் சீரியஸாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் தோ திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் கான்செப்ட், நிறைய சீரியஸ் சப்ளாட் லைன்ஸ் இருந்தாலும் அதுக்கு மேலே ஃபன்னையும் ஒரு ஒரு லேயராக கோட் பண்ணி படத்தை பண்ணியிருக்காரு. இது வந்து பியூர் வெங்கட் பிரபு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஈவன் தோ இட் மைட் பி அன் இன்ஸ்பயர்ட் கான்செப்ட், அதை வந்து வெங்கட் பிரபு ஸ்டைலில் ரொம்ப அழகாக அதை வந்து கொடுத்துருக்காரு. நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி குக் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு ஆஃப்டர் அ லாங் டைம். ஆர்கியபிளி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் வெங்கட் பிரபு அண்ட் சிம்புஸ் கேரியர். படத்தோட இன்னொரு முக்கியமான ப்ளஸ் வந்து எஸ் ஜி சூர்யா. ஒவ்வொரு காட்சியிலையும் அவரோட நடிப்பு வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சிம்புவோட காம்பினேஷன் சீன்ஸ் ஆகட்டும், அவர் தனியாக பர்ஃபார்ம் பண்ணுற சீன்ஸ் ஆகட்டும், அவர் தன்னை கேரி பண்ணிக்கிற விதமாகட்டும், ஒரு வில்லனாக நிறைய படங்கள் அவர் பண்ணியிருந்தாலுமே ஒவ்வொரு தடவை அவர் அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போதும் அதில் வித்தியாசம் காட்டுறாரு. அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி பிக் ப்ளஸ் ஃபார் த ஃபிலிம். படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அன்எக்ஸ்பிளைன்டாக விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்டென்ஷனலாக இல்லை ஒரு சீக்வல் வெங்கட் பிரபு பிளான் பண்ணுறாரான்னு தெரியல, மேபி அதனால் கூட சில விஷயங்கள் அன்எக்ஸ்பிளைன்டாக இருக்குது. சில சீன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. குறிப்பாக சொல்ல போனோன்னா அந்த டைம் லூப், அந்த இன்ட்ரடக்ஷன் டைம் லூப்பில் தான் இருக்கார் ஹீரோ அப்படிங்கிறத காட்டுற அந்த சில ஃபியூ ஃபஸ்ட் ஃபியூ சீன்ஸ், அந்த இன்ட்ரடக்ஷன் சீன்ஸ், ஏஜே சூர்யாவோட இன்ட்ரடக்ஷன் சீன், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் சீலிங் சீன் ஒன்று இருக்கும் ஆரம்பத்தில் அது வரும், பட் அது வந்து அதோட சிக்னிஃபிகன்ஸ் பின்னாடி ஒன்று வந்துடும். ஸோ அந்த கிளாஸ் சீக்வன்ஸ், கிளாஸ் சீலிங் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அது ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் சூப்பராகவும் இருந்தது. அது மாதிரி ஒவ்வொரு தடவை எஸ்டிஆர் ஒரு கேரக்டர் காப்பாற்ற போவார், ஒவ்வொரு தடவை வந்து அவருக்கு ஒவ்வொரு தடவை வரும் டைம் லூப்பில். ஸோ அதெல்லாம் அது எப்படி ஓவர் கம் பண்ண அந்த ஒரு அந்த என்டையர் ஒரு சீக்வன்ஸே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கடைசியில் அவர் காப்பாற்றுறாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த பதட்டத்திலே வச்சுருப்பாங்க நம்மளை. அதில் இருந்த எஜ் ஆஃப் த சீட்டார் ரொம்ப அழகாக வந்திருந்தது. அட் அ பாயிண்ட் இன் டைம் சிம்பு வந்து எஜே சூர்யாவையும் டைம் லூப்பில் எடுத்துருவார். ஸோ ரெண்டு பேரும் அந்த டைமில் வந்து எஜே சூர்யா ஒவ்வொரு தடையும் எழுந்திருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. அவர் டைம் லூப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது ரெண்டும் சிம்புக்கும் சிம்புவோட டைம் லிங்க்கும் இவரோட டைம் லூப்பும் லிங்க் ஆகி ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கோ வாட்ச் இட் அவுட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் த ஃபிலிம். ஐ திங்க் தேவ் struggled a lot to bring this out. ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.